வர 13 சென்னையில் நம்ம கட்சி மாநாடு. போன மாதிரி இல்லப்பா, ஏசி வீடியோ கோச்சு, சாலியா படம் பார்த்துட்டு போலாம். சரக்கூட சாப்பாடு, மட்டன் பிரியாணி எல்லாம் முடிஞ்சவையோட 900 ரூபா. என்னப்பா சொல்ற? நான் வந்து என்னுடைய குலதெய்வம் கோயில் கருப்பணசாமி கோயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை, குடும்பத்தோடலாம் ஃபேமிலியை கிளம்பிட்டேன். சார் சொன்னோன்ன உடனே என்ன வந்து சினிமாவில் வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு ஆர்வமான ஒரு குறிக்கோள் வேறு, குலதெய்வம் கோயிலுக்கு வேறு போனேன். அப்படி இக்கட்டான சூழ்நிலையில் இந்த கோயிலுக்கு போகிறத கொஞ்சம் லேசாக ஒதுக்கி வச்சுட்டு சார்ட்ட போய் நான் விவரத்தை சொன்னேன். அவர் உடனே சொன்னார், சரி அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுடைய முக்கியமான சீனுகளை கூட நான் முதல்ல எடுத்துகிட்டு நான் உங்களை அனுப்பிச்சுறேன் அப்படின்னா. கட்சி மீட்டிங் சொல்லிட்டு வீட்டுக்கு வராதே மச்சான், என்னடா இவ எப்படி சொல்றேன் கோச்சுக்காதியே, அவரே இப்பதான் குடியை விட்டுட்டு இருக்காரு, ஆனாடா அதுதான் கூட்டி போய் மறுபடியும் ஆரம்பி சுற்றுறாதியே. நல்லா ஜாலியா இருந்துச்சு. இன்னொன்று என்னன்னா, என்னோட பசங்களும் என்னோட சேர்ந்து இதில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, அதனால இந்த ஃபிலிம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. புதுசாக நடிக்கிறோமே அப்படின்னு பயம் இருந்துச்சு, ஆனால் சார் சக்தி பாரதி சார் வந்து எந்த உதவும் இல்லாமல் ஃப்ரீயாக நல்லா பண்ணுங்கள் கஜேந்திரி அப்படின்னு சொல்லி நல்லா முக சுளிக்காமல் என்னை நடிக்க வச்சார். அந்த படத்தை நாங்கள் கஷ்டப்பட்ட அளவுக்கு படம் வெற்றி அடைஞ்சிருச்சு. இது வெற்றி செய்து கொடுத்த ரசிகர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னான்? அண்ணி ஃபோன் பண்ணிச்சா? என்ன சொன்னேன்னு கேட்டேன். உங்கள் வேலை விஷயமா பேசினேன், ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிச்சு. உன்னை கேட்க சொன்னாங்களா? இதில் என்னங்க தப்பு? பேசாத பேசாத, எனக்கு வேலை இல்லை வெட்டி இல்லைன்னு ஊர் உள்ளே போய் தம்பட்டு அடிப்போ. அப்புறம் ஒரு நல்ல மனிதர் கஜேந்திரன் அண்ணன் அறிமுகம் பண்ணாங்க. உமா வந்து நமக்கு ஏற்கனவே ஒரு பரிச்சயப்பட்டம், ஏற்கனவே அவங்க கூட தொடர்மலை படம் பண்ணியிருக்கேன். அது இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நல்ல ஒரு கதையை வந்து சொல்லவே இல்லைன்ட்டு உதய அது மாதிரி வந்துடுங்க, தாயமங்கலம் வந்துடுங்க, நான் உங்களுக்கு ஸ்பாட்டில் சொல்லிடுறேன், நீங்கள் பண்ணிடுவீங்க, எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, வாங்கன்னு ஒரே வார்த்தை. சும்மா கத்த விட்டுட்டு இருக்க, பணத்தை வாங்கும்போது என்ன சொல்லி வாங்கினியா? சங்கரனே சங்கரனே சத்தம் போடாது, நீ எல்லாரும் பாக்குறாங்க. இன்னும் ஒரு வாரம் என்ன, எத்தனை ஒரு வாரம், என்ன பார்த்தா எப்படி தெரியுது, தினமும் திங்கிறீ இல்ல, சோறு தானே திங்கிறியா? அப்படியே போங்க, போய் எடுங்க. சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்கா சார், இந்த மறுபடியும் அப்படியே கண்ணி கண்ணி சும்மா சொன்னதே சோ வரேன். என்ன பார்த்தா எப்படி தெரியுது, இப்போவே கட்ட வேண்டிய காசை கட்டணும். நீங்க எனக்கு தலைய ரொம்ப பெரியவங்க என்ன